ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்தானம் நடிப்பில் மிகப்பெரிய காமெடி கலக்கல் மூவியாக வெளிவந்திருக்கக்கூடிய வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இத்திரைப்படத்தில் சந்தானம் தனக்குன்னு உரித்தான பாணியில் ஃபுல் காமெடி ஜேனலில் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டை மக்களுக்கு கொடுத்துருக்குறான்னு தாங்க சொல்ல முடியும் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சந்தானத்துக்கு ஜோடியா மேகா நடிச்சிருக்காங்க மாறன் ஷேஷு எம் எஸ் பாஸ்கர் ஜான் விஜய் அண்டு ரவி மரியா ரவி மரியா பற்றி சொல்லவே வேணாம் அவருடைய கூட்டணியில் வரக்கூடிய காமெடி கலக்கல் எல்லாமே ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய மாதிரியே தங்க இருக்கும் அந்த ஜேனலில் தான் இயக்குனர் கார்த்திக் யோகி இந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கார் நம்ம சொல்ல முடியும் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் ஒரு வடக்குப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமமும் அந்த கிராமத்தை சுற்றி ஒரு இயற்கை எழில்மிக்க ஆறு வெள்ளோட்டங்கள் நீர் மலை இந்த மாதிரியெல்லாம் காமிச்சிட்டு பட் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு பாதை ஒரே ஒரு பாலம் அந்த பாலத்தை கடந்து தான் அந்த கிராமத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் வந்து ஒரு அம்மன் இருக்கிறதாகவும் அந்த அம்மன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தில் வந்து அடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அம்மன் வந்து மலை உச்சியில் மேலே வந்து போய் அமர்ந்துருச்சு அந்த மலை உச்சியில் அமர்ந்து தான் இந்த கிராமத்து மக்களை எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கிராமத்து மக்கள் எல்லாமே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு சூழல்ல போறப்ப தான் ஒரு மிகப்பெரிய அமாவாசை இருட்டனைக்கு ஒரு காட்டேரி வந்து இந்த கிராமத்து மக்களை அழிக்கப் போவதாகவும் ஒரு சில விதமான மூட நம்பிக்கையோடு தான் இந்த கிராம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அம்மன் தான் ஒரு கிராமத்து தேவதை அம்மன் தான் நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோடையும் இந்த கிராம மக்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு கொண்டு போயிருக்கிறாங்க இப்படி ஒரு அருமையான கிராம சூழல்ல தான் வடக்குப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ராமசாமி அப்படிங்கிற ஒரு பானை செய்யக்கூடிய தொழிலாளியாக தன்னுடைய விதவை அம்மாவோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஒரு திருடன் வந்து அந்த பக்கமாக எல்லா நகைகளையும் திருடி கொண்டு ஓடுறப்ப இந்த நகையெல்லாம் எங்கே போய் ஒழிச்சு வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு பானைக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிடறான் புதச்ச நகையை எடுத்துகிட்டு போகிறப்ப தான் அவன் வந்து ராமசாமி கண்ணில் தட்டுப்படுறான் இந்த சூழ்நிலையில் ராமசாமி அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு திருடனை பிடிச்சாரா இல்லையா நகையை மீட்னாங்களா இல்லையா இந்த கிராமத்துக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இயக்குனர் திரையில் வந்து ரொம்ப காமெடி கலந்த விதத்தில் வந்து காமிச்சிருக்கிறாருங்க இந்த சூழ்நிலையில் ராமசாமி என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராமத்துக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் இந்த கோவிலவே சாட்சியாக வச்சு நம்ம இவங்க எல்லாத்தையுமே நம்ப வச்சு இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த தங்கம் கிடச்ச பானையை வந்து வச்சு அதவே சாமியாகவும் கும்பிடணும் ஸோ நம்ம இதை வச்சு தான் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி இந்த கிராமத்தில் ஒரு கோயிலையும் கட்டி முடிக்கிறார் அந்த மாதிரி கோவில் கட்டுறதுக்கு பல பேர்ட்டேருந்து நன்கூட வசூல் பண்ணி அதை அந்த மக்களை அந்த மக்கள் மூலமாகவும் வசூல் பண்ணி கோவிலை கட்டார் அப்போ இருந்து மக்கள் வந்து ராமசாமியை முழுமையாக நம்புகிறாங்க ஸோ வடக்குப்பட்டி ராமசாமி என்ன சொன்னாலுமே நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்கெல்லாம் வந்துடுறாங்க இதவே அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த கிராமத்துக்கு தாசில்தார்ன்னு ஒருத்தர் புதுசாக உள்ள என்ட்ரி ஆகிறார் ஸோ என்ட்ரி ஆன அடுத்த கணமே வடக்குப்பட்டி ராமசாமியாக சந்திக்கிறார் இந்த கோவில் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வந்து எனக்கும் ஒரு எண்பது பர்சன்ட் ஷேர் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாய என்பது அன்றைக்கி தள்ளுறாரு ஆனா அதற்கு ராமசாமி ஒத்துக்கிட்டாரா இல்லையா தாசில்தாரினுடைய நிலைமை என்னாச்சு அந்த தாசில்தாரை எப்படியெல்லாம் ராமசாமி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறத ஒரு காமெடி கலந்து தத்ரூபமாக காட்சியில் இயற்கையாக அமைச்சு கொடுத்துருக்காரு இயக்குனர் மொத்தத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானத்திற்கு ரொம்ப பெர்ஃபெக்டான கேரக்டர்னு சொல்லலாம் சந்தானம் தனக்கே உருத்தான பாணியில் சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் காமெடியை கலக்கி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் சுவாமியார் வேஷத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சேஷு மற்றும் மாப்பிள்ளை வேஷத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கூல் சுரேஷ் எல்லாருமே தனக்குன்னு உருத்தான பாணியில் திரை முழுக்க மக்களுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் கொடுத்துருக்காங்க ரவி மரியான் மற்றும் ஜான் விஜய் சொல்லவே வேணாம் ரெண்டு பேருடைய கூட்டணி ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்குது இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிழல்கள் ரவி மேஜர் சந்திரகாந்த் அப்படின்ற ஒரு ரோலில் வர்றாரு பட் அவர் வரக்கூடிய ரோலில் எல்லாமே வந்து மக்கள் சிரிச்சிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் மேகா கதையினுடைய கதாநாயகி படத்தில் கொஞ்ச நேரமே வந்தாலும் மி டாக்டர் ரோலில் ரொம்ப அற்புதமாக தனது பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டிய ஒரு சித்திரம் சித்திரந்தாங்க சொல்ல முடியும் இந்த வீக்கெண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த மூவியை சந்தானம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பெஸ்ட் காமெடி மூவியை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேட ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்